இப்ப இந்த 7.5 விழுக்காடு அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு நீட் தேர்வில் உள் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்ட போது ஆளுநர் கையெழுத்து போடல. அது போடணும்னு நம்ம எல்லாருமே விரும்பினா ஆளுநர் போடல. ஆளுநர் போடாத போது என்ன நடந்துச்சு? உடனடியாக ஒரு அவசர சட்டத்தை போட்டார். அடுத்த நாள் ஆளுநர் கையெழுத்து போடுகிறார் என்றால் மத்தியிலே நடக்கிறது பாரதிய ஜனதா அரசு காங்கிரஸ் அரசு என்கிறதை தாண்டி காங்கிரஸ் அரசு நடந்த போது ஈழத்திலே நடந்த இனப்படுகொலைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் துணை போனது, காட்டி கொடுத்தது. ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா அரசு நடக்கிறது அல்லது காங்கிரஸ் அரசு வருகிறது சட்டமன்றத்தை தீர்மானம் நிறைவேற்றினார்கள். 2011 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இங்கு நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இலங்கையின் மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும், அங்கே நடந்திருப்பது இனப்படுகொலை என்கிற தீர்மானத்தை தமிழக சட்டமன்றத்திலே நிறைவேற்றினார்கள். 2009 இனப்படுகொலை, 2011 ஆட்சி மாற்றம், 2 காலம் ஆட்சியில் இருந்தவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் தீர்மானம் போட்டாரா? அதுதான் ஒரு கால வரிசையில் அதை பாருங்க. ஒரு ஒரு கட்டம் பிரபாகரன் மேலேயோ அல்லது தமிழீழ விடுதலை புலிகளின் மேலேயோ தமிழக அரசு தடை போட்டது என்பது உண்மை. தமிழக அரசு மட்டுமல்ல, இந்திய அரசு தடை செய்தது உண்மை, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அம்மையார் அவர்களினுடைய கடைசி காலம், அவர்கள் கொண்டு வந்த தீர்மானம் எதை பேசியது என்பதுதான் கேள்வி. 2009 முன்னால் இருந்த ஈழ நிலைப்பாடுகள் வேற, 2009 இனப்படுகொலைக்கு பிறகான நிலைப்பாடுகள் வேற. 2009 பிறகு நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, 2009 2011 வரைக்கும் திமுகவினுடைய அரசு தானே? திமுகவினுடைய அரசு இது குறித்து வாய் திறந்ததா? நடந்தது இனப்படுகொலை என்பதை இன்றைக்கு வரைக்கும் பேச தயாராக இருக்கிறார்களா? இப்போ நான் சொல்றதையும் கூட நீங்க எடுத்துக்க வேண்டாம். பாராளுமன்றத்தின் இந்திய பாராளுமன்றத்தின் கதவுகளுக்கு முன்னால் நின்று கொண்டு மரியாதைக்குரிய மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் பேசுகிறார், ஈழத்தில் இனப்படுகொலை செய்த அரசு காங்கிரஸ் அரசு. பழைய பேச்செல்லாம் நான் சொல்ல, இன்றைக்கு பேசுவதை சொல்லுகிறேன், இப்ப பேசுறார். என்றால் ஈழ இனப்படுகொலைக்கு துணை போன காங்கிரஸோடு துணை நிற்பதா, காங்கிரஸோடு துணை நிற்பவர்களை வேறு இருப்பதா? எது சரி என்கிற கேள்வி என் முன்னால் வைக்கப்படுகிற போது அவர்களை வேறு இருப்பது சரி என்று முடிவெடுக்க. இல்லை, அழுத்தம் ஒன்றுமே இல்லை. இல்லை, அழுத்தம் இருக்கிறதுக்கான தேவைகள் இல்லை. காரணங்கள் இனி அதை நம்ம பேசிட்டு இருக்க வேண்டாம்னு நம்ம விரும்புகிறோம். அங்கே எனக்கு அவரோட ஏற்பட்ட மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்களோட ஏற்பட்ட கருத்து முரண்பாடுகள் காரணமாக நான் வெளியே இருந்தேன். எனக்கு தெரியாது. விஜயலட்சுமி அவர்கள் என்றைக்காவது என்னுடைய பெயரை குறிப்பிட்டு அவருக்கு தெரியும் என்று சொன்னால் உறுதியாக நான் பதில் சொல்றேன், கண்டிப்பா அவங்க சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரியாதுன்னு அவங்களுக்கும் தெரியும். அந்த காலகட்டத்தில் நான் உடனே இல்ல, நான் இப்ப அதை பத்தி ஏன் கருத்து சொல்லு நினைக்கிறேன். அது வந்து சட்டப்படியான நடவடிக்கையில் அவங்க போனாங்கன்னா அது சட்டப்படியா என்ன நடவடிக்கை இருந்தோ அது வரட்டும். அதை நான் அதுல ஒண்ணு அவங்களையும் இப்போ அவங்க சொல்ற சரியா இவர் சொல்ற சரியான ஆராய்ச்சி பண்ற இடத்துல நான் இல்லைன்னு சொல்றேன். இப்ப நான் அந்த அமைப்பில் இருக்கும்போது இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க, அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை எனக்கு இருந்திருக்கும். இன்றைக்கு அதை விட்டு வந்த பிறகு நான் இன்றைக்கு ஒரு பதில் சொல்லணும்னால அது மேல அவர் மேல ஏதோ அவதூறு செயல்களை வீசுவது போலதான் அமையும். அது தேவையில்லைன்னு நான் சொல்றேன். இல்ல, உண்மையிலேயே எனக்கு தெரியாது அந்த குற்றச்சாட்டுகள் உண்மையா பொய்யா அப்படிங்கிறது. இல்லை, அதை பேச வேண்டிய தேவை இருக்கான்னு நான் கேட்குறேன். இப்போ அவர் அது என்ன தேவை அதில் இருக்குன்னு நான் கேட்குறேன். நான் அமைப்புட்டு வந்துட்டேன், அதை அவரை போய் நான் ஏன் அவதூறு பேசுவேன்? அது நான் ஏற்கனவே அப்படி சொல்லியிருக்கேன். என்னுடைய நேர்காணல் நான் சொல்லியிருக்கிறேன், தொடர்ச்சியாக என்னோட பேசுவதை தவிர்த்து கொண்டிருந்தார். 6 மேலாக பேசுவதை தவிர்த்து இருந்தார். நான் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்த போதும் பேச முடியாத சூழல் இருந்தது. கட்சி நிர்வாகிகள் மத்தியில் ஒரு தவறான கருத்துக்களை பரவ வச்சிருந்தாருங்க குற்றச்சாட்டுகள் நாங்கள் ஏற்கனவே பேசியிருக்கோம். அதுக்கு அவரும் பதில் சொல்லியிருக்காரு. அது முடிஞ்சு போன விஷயம். அதிமுக
இல்லைங்க, அது அப்படி இல்லைங்க. இப்போ மார்க்சியம்னு ஒரு இசம் இருக்கு, மார்க்சினுடைய தனிமனித வழிபாடாக அதை பார்க்க வேண்டியதில்லை. சீமானிசம் என்று சொல்லப்பட்ட போது அதை நான் மறுத்தேன். அப்படி ஒரு இசம் இல்லை, அது ஒரு தத்துவமாக இல்லைன்னு சொன்னேன். அது ஒரு தத்துவ நிலைப்பாடாக முதிர்ச்சி அடையாத ஒரு விஷயம், அதை பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னேன். தனி மனித வழிபாடு என்பதை எங்குமே ஏற்றுக்கொள்ளலை, இங்கும் இல்லை, எங்கேயுமே ஏற்றுக்கொள்ளலை. இல்லாத ஒரு தலைவரே அவங்க இப்போ வந்து இருந்து ஒரு தலைவர் சில சாதனைகளை செய்கிறாங்க, அவங்க பயந்த காலத்துக்கு பிறகு அவர்களை பார்த்ததும் ஒருவரை வந்து அவர் பேரில் ஒரு இசத்தை உருவாக்கி கொண்டு வருவதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், சீமானிசம் போல இசம் என்று ஒரு தத்துவ நிலைப்பாடு இருப்பது போல ஒரு மாயை தோற்றத்தை உருவாக்கினால் கட்டாயமாக அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. கேட்கல, யாராவது ஒருத்தர் இல்லை, நான் ஜெயலலிதா அவர்கள் கிரிமினல் நான் எங்கேயும் சொல்லலை. அந்த வழக்கு கொடுக்கப்பட்டது, தண்டனை கொடுக்கப்பட்டது, தண்டனையை அவங்க ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை தான் நம்ம பேசியிருந்தோம். அந்த இந்த வழக்குகள் முடிஞ்சு போயிடுச்சு. நான் இன்றைக்கி சொல்கிற நிலைப்பாடு என்னென்னா, இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற குற்றவாளி என்பது நீதிமன்றம் கொடுத்திருக்கிற தீர்ப்பு. நான் இன்னும் நிறைய தீர்ப்புகளை எடுத்து வைக்க முடியும், அது நீதிமன்றம் அவதூறாக போய்விடும் என்பதால் நான் அதை பேச விரும்பல. ஒரு கட்சியினுடைய உறுப்பினர் என்கிற முறையில், கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் என்கிற முறையில் அந்த வழக்கை நாங்கள் பார்க்கிற விதம் வேறு. அப்போ அதை நான் அதை இன்னும் எடுத்து வச்சு பேசும்போது அது நீதிமன்ற அவமதிப்பாக போகும் காட்டி அதை நான் பேசலை. எங்கள் மனதளவிலே நான் அதை ஏற்றுக்கொள்ளலன்னு சொல்கிறேன். தமிழ் தேசிய கட்சி ஒன்றை தொடங்க வேண்டும் என்கிற நோக்கம் இருந்தது, அது குறித்தான நேர்காணல்களையும் கொடுத்திருந்தேன், அதற்கான பயணங்களை நாங்கள் செய்தோம். ஆனால் அதுக்கு சாதகமான சூழல்கள் இல்லை, அதுக்கு அது செய்யவே முடியாது. ஏன் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னால், இல்லை 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 இல்லை, அப்படி சொல்லவில்லை. தமிழ் தேசிய கட்சிகள் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அதை வலிமையோடு ஒரு கட்சி இங்கே செய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்டுறேன். இப்போ அவர் கேட்டார் இல்லைங்களா, நீங்கள் முழு நேரம் தமிழ் தேசியத்திற்கான அரசியல் தான் இது, இதில் என்ன மாற்று இருக்குன்னு நான் கேட்குறேன். இப்போ இங்கே இங்கே நடக்கிறதுல தமிழ் மக்களினுடைய நலனுக்காக பாடுபடுகிற ஒரு அரசாக இது இருக்கிறதா இல்லையா என்பதை தான் நான் கேள்வியாக வைக்கிறேன். அதாவதுங்க, 91-92 கைது செய்யப்பட்டவங்க தான் 7 பேர் இல்லைங்களா. இதற்கு பிறகு பல முறை பல அரசுகள் மாறி மாறி நடந்திருக்கு. 2011 அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகுதான் சட்டமன்றத்தில் தீர்மானம் போடப்பட்டது. மரண தண்டனை என்று மரியாதைக்குரிய அண்ணன்கள் முருகன், சாந்தன், பேரறிவாளன் அவர்களுக்கு மரண தண்டனை என்று அறிவிக்கப்பட்ட போது, மரண தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்கிற தீர்மானத்தை முன்மொழிந்து தீர்மானத்தை நிறைவேற்றிய அரசு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. மறுக்க முடியுமா? அந்த மரண தண்டனை தூக்கு கயிறு அருந்து போனது. அதன் பிறகு 7 பேரினுடைய விடுதலை அவசியம் என்று சொல்லி, நான் இன்னும் தெளிவாகவே சொல்லுவேன், தங்கை சகோதரி அவர்கள், சகோதரி செங்கொடி அவர்கள் தீக்குளித்த போது அதை வர்றங்க, நான் முடிச்சிடறேன், வர்றங்க. நான் வர்றேன் அதுக்கு, இல்லை நான் வர்றேன், அது சொல்கிறேன், அதனுடைய தொடர்ச்சி சொல்கிறேன். அப்போ அவங்க செங்கொடி அவர்களினுடைய பெயரை சட்டமன்றத்திலே குறிப்பிட்டு தீர்மானம் போட்டார். 7 பேரின் விடுதலைக்கான தீர்மானமும் போடப்பட்டது. மத்திய அரசு, அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு மறுத்த காரணத்தினால் அது நின்று போனது. இது எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம்தான். வர ஒரே நிமிஷம் வர்றேன். அதன் பிறகு ஒரே நிமிஷம் இதை நான் முடிச்சிடறேன், இதை நான் முடிச்சிடறேனே. 7 பேர் அவருடைய கேட்ட கேள்வி நான் பதில் சொல்லிடுறேன். அதன் பிறகு இப்போ 7 பேருடைய விடுதலை, இது குறித்தான பேச்சிலையுமே இன்றைக்கும் அரசு தீர்மானம் நிறைவேற்றித்தான் கொடுத்துருக்கிறது. இன்றைக்கும் 7 பேர் விடுதலையை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரிக்கிறது. நீங்கள் என்னுடைய நோக்கத்தை குற்றம் சொல்லக்கூடாது, அதனால் நான் அதை தெளிவுபடுத்துறேன். நான் சொல்றேனே, ரொம்ப நாளா இந்த 2-3 வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. இப்ப
இங்க பாருங்க அண்ணன் பேரறிவாளன் அவர்களுக்கு முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு தொடர்ச்சியாக பரவல். பேரறிவாளன் அண்ணனுக்கு மட்டுமல்ல, அண்ணன் ராபர்ட் பயஸ் அவர்கள் கடந்த 1.5 மாதங்களுக்கு முன்னால் அவரும் பரவலில் வெளிவந்தார். பரோல் எக்ஸ்டென்ஷன் கேட்கப்பட்ட போது பரோல் எக்ஸ்டென்ஷன் வழங்கப்பட்டது. எந்த அரசில் வழங்கப்பட்டதுங்கிறதா என்னுடைய கேள்வி. அப்ப ஒருவேளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 7 பேர் விடுதலையாக கூடாது, இந்த 7 பேர் இப்படியே தான் இருக்க வேண்டும் என்று ஒரு நிலை எடுக்கும் என்று சொன்னால் இந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து கொண்டிருப்பார்களா என்கிற கேள்வி தான் வைக்கிறேன். அப்ப நான் என்னவா பாக்குறேன்னா, இந்த வாய்ப்பை இன்றைக்கு உருவாக்குகிற அமைப்பு கட்சி எது இருக்கு இன்னைக்கு? ஒருவேளை இதை நான் வரேன், இப்போ இது உங்க விமர்சனத்தை நான் ஏத்துக்கிறேன், உங்க விமர்சனத்துக்கே நான் வரேன். ஒருவேளை உங்கள் விமர்சனம் சரியானதாக இருந்தால் பாரதிய ஜனதாவினுடைய அழுத்தத்திற்கு உட்பட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இப்படி நடக்க வேண்டிய தேவை இருக்குதுன்னு நீங்க நினைச்சா ஒரு விஷயத்தை நீங்க ஒத்துக்கிறீங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நல்லது செய்யும் நினைக்குது, அப்படித்தானே? அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நல்லது செய்யும் விரும்பி புற அழுத்தத்தால் அவர்களால் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் அவர்களை வலிமைப்படுத்துகிற தேவை நமக்கு இருக்குதா இல்லையா? புற அழுத்தங்களால் அவர்கள் பாதிக்கப்படாத வகையிலே அவரை வலிமைப்படுத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்குதா இல்லையா? வலிமைப்படுத்துங்கள் சொல்றோம். நீங்க சொல்லுகிற முறைப்படி பார்த்தால் கூட அவர்களை வலிமைப்படுத்த வேண்டிய தேவை இன்றைக்கு இருக்கிறது, எனவே வலிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இணைந்திருக்கிறோம். இல்ல போய் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மகள் மேல் ஆணையாக நான் பாரதிய ஜனதா கட்சி சொல்ல, இப்பவும் நான் சொல்றேன் நான் பாரதிய ஜனதா கட்சிக்கு போக மாட்டேன். அதற்கான வாய்ப்புகளும் என் கண் முன்னால் இருந்தது உண்மை. இந்த இதுல வந்து பாரதிய ஜனதா கட்சியில இணைந்து விட்டார், இணைவார், பாரதிய ஜனதா கட்சிக்கு விலை போய் விட்டார் என்று எழுதியவர்கள் எல்லாம் உண்டு. அது எழுதியவர்களினுடைய சிந்தனைக்கு நான் இன்னைக்கு விட்டுறேன். பாரதிய ஜனதா கட்சியில் இன்றைக்கும் அந்த கட்சியோடு எனக்கு பெரிய கருத்து முரண்பாடுகள் உண்டு. அதனால்தான் நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே என்னை நான் நினைச்சுக்கிறேன், புரியுதானுங்களா? எனவே நான் ஏதோ பாரதிய ஜனதாவில் என்னை நினைச்சிட்டு போல நீங்க என்னை கேட்க வேண்டாம்னு நினைக்கிறேன். இல்லை சார், நீங்க இப்போ நான் இருக்கிற ஒரு கட்சி, இந்த கட்சி வந்து என்ன அரசியல் நிலைப்பாடு எடுக்கிறதோ அந்த அரசியல் நிலைப்பாட்டோட ஒத்து போக வேண்டிய தேவை தான் எனக்கு இருக்கு, சரிதானுங்களா? இல்ல வேறுபடல, நான் அதை தெளிவுபடுத்துறேன். எந்த கட்சி இருந்தாலும், பாரதிய ஜனதாவோ காங்கிரஸோ எந்த கட்சி இருந்தாலும், தமிழ்நாட்டினுடைய அரணாக செயல்பட்டு தமிழ்நாட்டை அதிலிருந்து பாதுகாக்கிற கட்சி யாராக இருப்பார்கள் என்கிறதா எங்களுடைய பார்வை. அது நீட் தேர்வினுடைய அந்த போடப்பட்ட தீர்மானத்திலே அந்த சட்டத்திலே நாங்கள் வெளிப்படையாக பார்த்தோம். எந்த கட்சி என்ன விதமான அழுத்தத்தை கொடுத்தாலும் தமிழகத்திற்கு அரணாக இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு நிற்கிறது என்பதை நாங்கள் புரிகிறோம். எனவே அவர்களை வலிமைப்படுத்த வேண்டியது தேவை, காலத்தின் தேவைன்னு உணர்றோம். இல்ல கட்டாயமா நாளைக்கு ஒருவேளை, இப்ப இன்னைக்கு மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியா சொல்லிக்கொண்டே இருக்கார்கள் இல்லையா, இந்த ஆட்சியை நீக்க வேண்டும், நாங்கள் வந்துவிட வேண்டும், எங்களுடைய அரசமயம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் இல்லையா, நான் இன்றைக்கும் சொல்லுகிறேன், ஒருவேளை அப்படியான விபத்து ஏதாவது தமிழ்நாட்டில் நடக்கும் என்று சொன்னால் அது தமிழ்நாட்டை நாசப்படுத்தும். இல்ல இப்ப நாங்க வந்து அடிப்படை ஒரு அடிப்படை உறுப்பினராக நினைச்சிருக்கேங்க. அப்போ அடுத்தது வந்து மாநிலம் முழுவதும் பரப்புரை செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த அமைப்பில் எனக்கு வழங்கப்படும் சொன்னால் கட்டாயமாக மாநிலம் முழுவதும் நான் பரப்புரை செய்வேன். அது என்ன மாதிரி முடிவுங்கிறத கட்சியினுடைய தலைமை எடுக்க வேண்டியது. இப்போ நாங்கள் நேற்று இணைந்த போது வீரத்தமிழர் முன்னணியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்து எனக்கு முன்பாகவே அமைப்பில் இருந்து வெளியேறியிருந்த மரியாதைக்குரிய அருண் ரங்கராஜன் அவர்கள், அவர் தன்னை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னோடு சேர்ந்து நேற்று அவரும் இணைத்துக் கொண்டார். அதே போல கோவை மாவட்டத்தினுடைய மகளிர் பாசறையினுடைய பொறுப்பாளராக இருந்த உமா மகேஸ்வரி அவர்கள், இப்படி நான் சொல்ல நிறைய 3-4 மாநில பொறுப்பாளர்கள், திருப்பூர் மாவட்ட செயலாளராக இருந்த மோகன் அவர்கள் இப்படி வந்து இணைச்சிருக்காங்க. இன்னும் தொடர்ச்சியாக இணைப்புகள் நடைபெற இருக்கிறது. அது அண்ணா அது நாம் தமிழர் கட்சியிலிருந்து மட்டுமான இணைப்பாக இல்லை. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரினுடைய மாவட்ட செயலாளராக, காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட செயலாளராக இருந்த சிங்க எஸ் குமாரவேல் அவர்கள், அவர் வந்து நேற்று எங்களோடு சேர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிஞ்சு வந்து இணைஞ்சிருக்கார். இப்படி மாற்றுக் கட்சியில இருக்கிறவர்களையும் இணைத்து ஒரு வலிமை மிக்க அணியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அணி தொடர்வதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்த நாங்கள் வேலை செய்யலாம்.
அது ஏன் அப்படியே நீங்க எடுக்கணும், அப்படி ஏன் எடுக்கணும், அப்படி ஒண்ணும் இல்ல. கார்த்திக சிவசேனாபதி அவர் எனக்கும் நண்பர் தான், அதுல ஒண்ணும் இல்ல. அவருக்கு அவருக்கு எனக்கு என்ன கிடைக்குதுங்க, அவருக்கு எதிரான என்ன வெளிப்படையாவே சொல்லுங்களேன், என்ன பிரச்சனை சொல்லுங்க. மூணு மூணு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் வேற உறவு முறையில் இருந்தனா என்ன, வாய்ப்பு கொடுத்தா போட்டியிடும் தானே என்னது இல்ல. நீங்க நாம் தமிழர் கட்சியில் இருக்கும் போதே அமைச்சராக கூடிய முதலமைச்சராக கூடிய கனவுலே தான் அந்த கட்சியவே கட்டணும் சரிங்களா. கட்சி என்னங்க நிலைப்பாடுனா என்ன, அவங்க குறித்து என்ன நிலைப்பாடு, நீங்க சொல்றது என்னோட கருத்தும். ஒரு ஒரு பவர் சென்டரா இருந்திருக்காங்க, இப்ப இன்னைக்கு அவங்க இல்ல, அவங்க விடுதலையாக போறாங்க, அது எனக்கு தெரியும், அது வரைக்கும் எனக்கு தெரியும். அந்த அந்த அளவுக்கு என்ன எனக்கு ஊகந்து செய்ய முடியலைங்க, எனக்கு தெரியல. இப்ப அது வந்து ஒரு தனிப்பட்ட நட்பு, அவர் ஏதோ பேசியிருக்காரு அப்படிங்கிறது, அது எனக்கு அழுத்தம் போக்குவரத்து இருந்தது அப்படிங்கிறது இல்லைங்க, அது உண்மை இல்லை. இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் ஒரு அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர், ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறாரு, அவர் வந்து இந்த ஒரு பரப்புரையாளராக கிளம்புகிறவர்கள், ஒரு கேள்வி வைக்கப்படுகிற போது ஒரு அவதூறு பேசப்படுகிறவரு அவருக்கு பதில் சொல்கிறார். ஆனால் இப்போ இவங்க வந்து ஒரு பேச்சாளர்களாக பரப்புரையாளர்களாக களத்தில் நிற்கிறவர்கள். நீங்கள் நாஞ்சில் சம்பத் அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் திமுகவிலே தன்னை இணைச்சிக்கல, ஏன் இணைச்சிக்கலைன்னா அவருக்கே தெரியும், திமுகவிற்கு இனி போகிறேன் என்று அவரால் சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு திமுகவோடு அவராலேயே உடன்பட முடியலைங்கிறத உண்மை. அதனால தான் என்ன சொல்கிறாரு, நான் நடுநிலையாளராகவே இருப்பேன் ஆனால் திமுகவுக்கு வாக்கு கேட்பேன் என்கிற நிலையை எடுக்கிறார். புரியுதுங்களா, திமுகவிற்கு போவேன் என்று சொல்லுகிற அளவுக்கு தைரியம் கூட அவர்கள் வரல, வர முடியாது. லியோனி அவர்கள் அங்கே இருக்கிறார், அவர் பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருந்தாலே பரவாயில்லை என்கிற மாதிரி தான் அவருடைய பேச்சுகள் இருக்கு. கடந்த சமீபத்தில் அவர் பேசிய ஒரு பேச்சை நான் கேட்டேன், ஒரு எவ்வளவு தரம் தாழ்ந்த அரசியல் விமர்சனத்தை செய்ய முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு லியோனி அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப இவர்களை போன்றவர்களை எதிர்கொள்ள வேண்டிய தேவை இங்கே பரப்புரையாளர்களாக இருக்கிறவர்களுக்கும் இருக்கிறது சொல்ல வரேன். பதில் சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்குங்க, ஒரு 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 பிரச்சனையை நாம் பேசுவதற்கும் பதில் சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கு சரிங்களா. ஒரு இப்ப நீங்க பேசிட்டே இருக்கிறீங்க, ஒரு சுகத்துறை வந்து அவருடைய கோவ எல்லையை அதிகமா தூண்டி விட்டீங்கன்னா சில வார்த்தைகளை அவங்க வீசுறாங்க சரிங்களா, சரின்னு கூட யாரும் வாதம் இல்லை, அதை தவிர்த்துக்கிறதுக்கு தான் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க, அது ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு பேச்சாளராக இருக்கிறவர், ஒரு பரப்புரையாளராக இருக்கிறவர், ஒரு குறைந்தபட்ச அரசியல் நாகரிகத்தை பேண வேண்டும் நான் சொல்றேன். ஒரு ஒரு நாட்டினுடைய முதலமைச்சரை அவன் இவன் என்று அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுவதை அரசியல் நாகரிகம் என்று நான் ஏற்றுக்கொள்ள முடியுமா? சீமான் அவர்களை நம்பி பயணிக்கும் தம்பிகள் மட்டுமல்ல எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புவது, சுயமாக நாம் சிந்திப்போம், நாம் சரி என்று படுகிற அரசியல் பாதையை தேர்ந்தெடுப்போம், நம்முடைய இறுதி லட்சியத்தை நோக்கி பயணிப்போம். நான் நான் அறிவுரை சொல்லி கேட்கிற அளவுக்கு அண்ணன் இல்லை. இல்லை, இந்த குற்றச்சாட்டை யார் வைக்கிறாங்கிறதாவது என்னோட கேள்வி, ஃபேக் ஐடியில் எழுதாமல் இதை நேரடியாக ஒரு கேள்வியாக யாராவது வச்சாங்கன்னா கூட அதுக்கு நான் பதில் சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன்.